வணக்கம், இன்று சூரிய சாரோட பிறந்தநாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஸோ அதை முன்னிட்டு சுதா கங்கரா டைரக்ஷனில் வெளிவரக்கூடிய சூரரை போட்டிலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரொமோ பார்த்தோம். ஸோ அந்த ப்ரொமோவை பற்றி பேசலாம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்க ஒரு படம் தான் சூரரை போட்டு. சூர்யா சார் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா அபர்ணா பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் வந்து சுதா கங்கரா. அதுதான் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கான காரணம். இப்போ இருக்க பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாமே பெரிய இயக்குநர்களோட கை கொடுக்குறதோடு இந்த மாதிரி வித்தியாசமான படங்களில் இருக்கக்கூடிய இல்லைனா வித்தியாசமான சிந்தனை கொண்ட இயக்குநர்களோடு தான் சேர்றாங்க. அதில் வந்து ஒரு விளைவாக தான் சோர்வை போட்டு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வித்தியாசமான படங்களை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்றது தெரியுது. எக்ஸாம்பிள் வந்து விஜய் சார் வந்து லோகேஷ் கனகராஜோட பண்ணுற மாதிரி, சூர்யா சார் வந்து சுதா கங்கராவோட பண்ணுறாங்க. சுதா கங்கராவோட படங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துரோகி அந்த மாதிரி படங்கள்லேருந்து அறிமுகமானவங்க. ஆனால் அவங்களோட படம் எங்கே பேசப்பட்டுச்சுன்னா இறுதி சுற்று மூலியமாக தான் பேசப்பட்டது. அதில் இருக்க ஒரு கலர் டோன் வந்து பயங்கரமாக இருக்கும். எப்பயுமே மணிரத்னம் சாரோட கலர் டோன் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் கலர் டோன்லாம் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லா மேட்ச் ஆகுது. அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது அந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி ஜி பிரகாஷ் அவர் மியூசிக்கில் எப்பவுமே ஒரு மேஜிக் இருக்கும். அவர் ஹீரோ நடிக்கிறதோட மியூசிக் படம் நல்லாயிருக்கும்னு எல்லாரோட கருத்து இருக்க மாதிரி அதை திருப்பியும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த சாங் இருந்து. இந்த சாங்கோட லிரிக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 1:17 தான் இருந்தாலுமே அதுலேயே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதும் இருக்குல்ல, அது ரொம்பவே அருமையாக இருந்தது. ரெண்டாவது சீன் சீக்வன்சஸ், அதை பிக்சரைஸ் பண்ண விதம் எல்லாமே வந்து நம்ம அந்த படத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் குறைச்சி இடப்படக்கூடிய அளவில் கிடையாது. ரெண்டாவது இந்த படம் எப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆல்ரெடி வந்து சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வச்சிருந்த படம் தான் இது. ஸோ இது தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகக்கூட செய்யலாம். அந்த எதிர்பார்ப்புகள் கம்மியாகாமல் இருக்கிற விதமாக இந்த மாதிரி பாடல்கள் டீசர் போடுற விஷயங்களை விட்டு விட்டு ரசிகர்கள்கிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ கடினமான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. பட் ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா கூட பல சேனல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டிசிஷன் ரொம்ப டஃபஸ்ட் டிசிஷன் தான். ஏன்னா பிக்கெஸ்ட் ஸ்டார், நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் வந்ததுன்னா இன்னும் கூட மக்களுக்கு சென்றவே இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி படம் ஓடியில் வந்ததுன்னா இன்னும் லார்ஜர் ஆடியன்ஸை போய் சேருமோ அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு இருக்குது. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அது எப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த படத்தை பார்க்குறதுக்கான வெயிட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கு நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை. ஸோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்கனாவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த லெவலுக்கு இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டோட லிரிக் ரைட்டர் வந்து ஸ்னேகன், ரொம்ப அருமையாக இருந்தார். அதே மாதிரி சிங்கர் வந்து தி அப்படின்றவங்க பாடுறாங்க. அவங்களோட பாட்டு எப்போயுமே கொஞ்சம் பெக்குலியராக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த பாட்டு எவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னா, அது ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரொடக்ஷன் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றது. ஸோ லெட் பி வெயிட் அண்ட் அவங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் நோட் வந்தால் நல்லாயிருக்கும். தேட்டர் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓப்பன் பண்ணாலும் தேட்டரில் போய் நம்மளால் படம் பார்க்க முடியுமா தெரியல. ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்களாவே இந்த படத்துக்கான ரீச் ரொம்ப லார்ஜராக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். தேங்க்யூ.